அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்லி காலிஃப்ளவர் ட்ரை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு காலிஃப்ளவரை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ காலிஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துட்டு வேகக்கூடாது அது வந்து ஜஸ்ட்டு வந்து மழை மழை நல்லா அதாவது ரொம்ப நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா உடனே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இதில் பாயில் ஆனால் போதும் ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கறி மாதிரி செய்ய போகிறோம் ஸோ இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து பாயில் ஆகிருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து பாயில் ஆக வேணாம் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டு தான் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லிகளை இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஸோ இது மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம வந்துட்டு மசாலா மாதிரி பெரட்டணும் ரொம்ப வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து ரொம்ப வந்துட்டு தண்ணியாக போயிடும் ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் வந்துட்டு மசாலா வந்து பட்டும் படாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கணும் ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் பட்டு இருக்கணும் அப்புறம் படாமல் அந்த மாதிரி லைட்டாக தான் வந்துட்டு இருக்கணும் ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஸோ இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதோடு அதில் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கடலை மாவு போட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இதே நம்ம வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கடலை மாவு போடுறது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நம்ம அந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும் போது இருக்கும் ஸோ காலிஃப்ளவர் நம்ம வந்து போடும் போது வெயிட்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும் போது அது வந்து வெயிட்லெஸ்ஸாக அப்படியே வந்து ஒன்றுமே வந்து இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இப்போ கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்து ஒரு கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் தான் ஸோ இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் நிறையவே வேணும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃபைனாக வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்ந்து வதங்கும் போது ரொம்ப ஒரு ஸ்மெல் சூப்பராக வந்து இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமாக இதில் ஆயில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணவே கூடாது இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த நெய் தான் ஸோ நெய் விட்டு இந்த ரெசிபி நம்ம செய்யும் போது அல்டிமேட் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் வெங்காயம் இதில் நல்லா குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அது வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் ஆனால் போதும் இப்போது நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மசாலா போட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிற டைத்துலேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து இந்த கிரேவிக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபைனாக வந்து சாப் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி சில்லி ட்ரை அந்த மாதிரிலாம் செய்யும் போது தக்காளியெல்லாம் யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து அப்படியே நல்லா ஒரு ட்ரையான கிரேவி மாதிரி வரணும் ஸோ அதனால் நம்ம நல்லா வந்து இதை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்குது ஸோ நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு பாயில் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதான் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு நல்ல கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த காரம் வந்து பேலன்சிங்காக வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு டிக்காக இருக்குது ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு மல்லியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் நல்லா தக்காளி வந்து மசிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க இதெல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப வந்துட்டு டிக்காக இருக்குது ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சில்லி காலிஃப்ளவர் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ்மே கிடைக்கும் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்